Hi friends, welcome to Melfa's Com Kitchen. இன்னைக்கு நான் உங்களோட ஒரு சூப்பரான ஒரு காம்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்றேன். என்ன அப்படின்னா, இடியாப்பமும் தலைக்கறி சால்னாவும் அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். வீடே மணக்கிற அளவுக்கு நம்ம செய்ய போறோம். ஹோட்டலில் கிடைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த ஃப்ளேவர், அந்த வாசம் எல்லாத்தையும் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்களையும் உங்க வீட்டுக்கு சுண்டி இழுக்கும் அந்த அளவுக்கு நல்ல வாசனையான இன்னைக்கு சால்னா, தலைக்கறி சால்னா எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். ரெசிபி உள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பாத்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிற பாத்துக்கலாம். இப்போ நம்ம சால்னாக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். வெறும் கடாயில 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கசகசா, இவ்வளவு போட்டு வெறும் மண்ணில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் போல அரைச்சிடலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் இஞ்சி பூண்டு விழுது ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு ஃபுல் தேங்காயில் ஒரு பாதி தேங்காவை அரைச்சி அதை நல்லா பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு அன்னாச்சி முக்கு, ஒரு 5 கிராம்பு, ஒரு 3 பட்டை, ஒரு 6 ஏலக்காய், கொஞ்சமாக கடல் பாசி, இவ்வளோ சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துடலாம். இது கூட ஒரு 4 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்துக்கு கூட கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நம்ம கொஞ்சம் வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வதங்கினா போதும், நல்ல கலர் மாறணும்னு வேணா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினாலே போதும். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கிட்டு இப்போ இதில் ஒரு கையளவுக்கு புதினா இலை, ஒரு கையளவுக்கு மல்லி இலை, இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 2 தக்காளி நல்லா சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் வதக்கிடலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதை கொஞ்சமாக ஆற வச்சு தண்ணி விட்டு பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் இன்றைக்கி நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-10 பேர் வரைக்குமே இந்த சால்னா ஊற்றி சாப்பிடலாம். அந்தளவுக்கு நிறைய குவான்டிட்டிக்கு செய்ய போகிறோம். அதனால ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயிலே இஞ்சி பூண்டு விழுது அதோட ராஸ்மெல் எல்லாமே நல்லா போகட்டும். இதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வரமிளகா பொடி, இவ்வளோ போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா டோஸ்ட் பண்ணி எடுப்போம். அந்த எண்ணெயிலே இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவரும் அந்த வாசமும் நல்லா வரும். இப்போ அந்த மசாலா எல்லாமே அந்த எண்ணெயெல்லாம் அப்சர்வ் பண்ணி இனி அந்த எண்ணெய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசாலாலேருந்து வெளியே இறங்கும். அந்த சமயம் நம்ம இப்போ நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய மட்டன், இது வந்து ஆட்டோட தலைக்கறி மட்டும்தான். இது நான் தனியாக வேக வச்சு வச்சுருந்தேன். இப்போ அந்த தலைக்கறியை நம்ம இதில் சேர்த்துடலாம். அந்த தண்ணியோடய நம்ம இதில் சேர்த்துருவோம். நல்ல சத்தும் கூட போடுறதுக்கு முன்னாடியே அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர், ஃபர்ஸ்ட் நம்ம வசக்கின ஃப்ளேவர் எல்லாமே நல்லா வாசமாக வீடு ஃபுல்லே நல்லா கம கமன்னு நல்லா மணக்குது. மட்டனும் சேர்த்தாச்சு. மட்டன் எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வர ஆரம்பிச்சிட்டு இப்போ இதில் பெருஞ்சீரகமும் கசகசாவும் நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடுவோம். வெங்காயமும் தக்காளியும் வதக்குன அந்த மசாலா எல்லாத்தையுமே மொத்தமாக நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துருவோம். மசாலா எல்லாமே இப்போ நம்ம சேர்த்துட்டோம். இப்போது நம்ம சால்னாக்கு எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதில் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். சால்னானாலே நமக்கு வந்து நல்ல லிக்விடாக தண்ணியாக இருக்கும். இந்த சால்னா இடியாப்பத்துக்கு மட்டும் இல்லை, ஆப்பம், பரோட்டா, சப்பாத்தி இப்படி எதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நான் தேங்காய் பாலும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாமே சேர்ந்து ஒன்றா கொதிக்குது. இது ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம இங்கே இடியாப்பத்துக்கு ரெடி பண்ணிடலாம். இடியப்ப மாவு நான் இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு மேலே போட்டாச்சு. இடியாப்பத்துக்கு கிளறதுக்காக நல்லா சூடான தண்ணி பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வரலாம். நல்லா சூடாக இருக்கும் தண்ணி. இடியாப்பத்துக்கு எப்போவுமே சூடான தண்ணி விட்டு நம்ம பிசையும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் இடியாப்பம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவை அப்படி நல்லா பிசைஞ்சு கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு பிறகு ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஒரு கொதி இந்த மாதிரி நல்லா தலை தலை நல்லா கொதிச்சாலே போதும். ஃபைனலாக மல்லியில சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். தலைக்கறி நல்லா கம கமனு என்ன ஒரு வாசம், அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆயாச்சு. உங்கள் வீடே மணக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கிச்சனையே சுற்றி சுற்றி வருவாங்க, என்ன வாசனை இது, அந்தளவுக்கு ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இடியாப்பத்துக்கு மாவு நல்லா ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம புளிஞ்சி எடுத்துடலாம். நாங்கள் வீட்டில் வந்து ரெகுலராக இட்லி தட்டில் தான் வைப்போம். உங்ககிட்ட இடியாப்ப தட்டு இருந்துச்சுன்னா அதில் கூட வச்சுக்கலாம். ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பிழிஞ்சு விட்டுடலாம்.
அந்த இடியாப்ப குழல்ல இருந்து விழும் போதே பாருங்க, நல்ல பூ போல நல்ல அழகா விழும். அந்த அளவுக்கு மாவு வந்து நல்ல சாஃப்டா பசைஞ்சு எடுத்திருக்கு. அவ்வளவுதான், புளிஞ்சாச்சு. இப்போ இதை இட்லி செட்டில் வச்சிடலாம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆயாச்சு. மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இடியாப்பமும் ரெடி ஆயிரும். ரெடி பண்ணி எல்லாம் சர்விங் பிளேட்ல எடுத்து வச்சுட்டு நான் காமிக்கிறேன். இடியாப்பம் நல்லா சூப்பரா நல்லா சாஃப்டா வந்திருக்கு. இட்லி தட்டுல இருந்து எடுக்கிறத பாருங்க, துணியில எதுவுமே ஒட்டாம நல்லா கிளியரா எடுத்தாச்சு. இப்போ நடுசுல ஒரு கிண்ணம் வச்சு நம்ம தலைக்கறி அதில் ஊற்றிடலாம். தலைக்கறியில் கொஞ்சம் எலும்பாக தான் இருக்கும், சத பகுதியும் ஓரளவுக்கு இருக்கும். அதோட டேஸ்ட் ஆனால் ரொம்பவே அருமையாக இருக்கும். ரைஸ் கெடுக்கிறத விடையும் இந்த மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த சால்னாஸ்லாம் எடுக்கும்போது கூட ரெண்டு இடியாப்பினாலும் நல்லா ஃப்ரீயாக உள்ளே இறங்கும். பரோட்டா, சப்பாத்தி, ஆப்பம், இப்படி எதுக்குனாலுமே இந்த சால்னா நல்லா பர்ஃபெக்டான ஒரு காம்போ. கண்டிப்பாக வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்போண்டா அடுத்தால் நான்வெஜ் எடுக்கலாம், இந்த மாதிரி சமைக்கலாங்கிற அளவுக்கு உங்களுக்கே யோசனை வரும். அந்தளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு டிஷ்ஷும் கூட. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். பாய் பாய்.